ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. தம்மிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்காக இயேசு வானத்தை அன்னார்ந்து பார்த்து வேண்டியது, தூய தந்தையே, நாம் ஒன்றாய் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நான் பாதுகாத்தேன், அவர்களுள் எவரும் அழிவுற்றவில்லை. மறைநூலில் எழுதிய உள்ளதை நிறைவேற்றவும் வண்ணம் அழிவுற்றுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும் போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதலால் உலகம் அவர்களை வெறுக்கின்றது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோரிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியோர் அருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆக்கும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். எல்லாரும் சமைப்பீங்களா? எல்லா அம்மாமார்களும் சமைப்பீங்க தானே? சில அம்மாமாருக்கு இப்போ வந்து அவளை சமைக்க தெரியாது, ஆனால் ரெசிபியை பார்த்து சமைச்சிருவாங்க. சில ஆண்களும் சிறப்பாக சமைப்பாங்க. அம்மாவே இல்லைங்களா? இந்த சமைக்கிறதுல ஒரு சிறப்பு இருக்குது தெரியுங்களா? நானும் கொஞ்சம் கொஞ்சம் சமைப்பேன். அப்போ இந்த சமைக்கிறதுல அதில் வந்து சமையலில் வந்து உப்பு போடுவோமா இல்லையா? உப்பு போடுவோம்ல சமையலில், உப்பு போடுவோம். அப்புறம் காய்கறிகள் எல்லாம் ஒன்று ஒன்றா போடுவோம். மாமிசம் சில சமயத்தில் தேவைப்பட்டால் மாமிசத்தை போடுவோம். அப்புறம் காய்கறிகள், சில சமயத்தில் சீனி கூட கொஞ்சம் போட்டுக்குவாங்க. சீன மிளகாய்க்காரர்கள் நிறையா சீனியை பாய்ப்பாங்களே. இந்த உப்பை போடும் பொழுது அந்த உப்பு கையில் இருக்கும் பொழுது அதில் கரண்டியில் இருக்கும் பொழுது அதை பார்க்கலாம், பார்க்கலாம் தானே? பார்க்கலாமா பார்க்க முடியாதா? பார்க்கலாம். ஆனால் அது கறியில் போட்டோன்னே அந்த உப்பு இருக்கு தெரியுமா? காணா போயிடும். ஆனால் அந்த கறியை அந்த எடுத்து நம்ம டேஸ்ட் பண்ணும் பொழுது அதில் உப்பு இருக்குது, ஆனால் உப்பு காணா போச்சு, ஆனால் உப்பு வந்துருச்சு அந்த சாப்பாடில். அதே போல் சீனியும். அப்புறம் இந்த மஞ்சள் போடுவோம்ல, சில சமயத்தில் ரசம் செய்யும் பொழுது சில பேர் மஞ்சள் போடுவாங்க, சில சமயத்தில் சொதியில் கூட போடுவாங்க. அம்மா இல்லைங்களா? அப்போ அந்த மஞ்சளை போட்டோன்னே அந்த ரசமோ அல்லது சொதியோ அல்லது சில கறிகள் கூட அது வந்து மஞ்சளாக மாறிடும். அம்மாவா இல்லைங்களா? ஒரு துளி மஞ்சள் போட்டாலும் அந்த தண்ணி அப்படியே மாறிடுது. இதுதான் வந்து எல்லாம் கலந்தோன்னு அது ஒற்றுமையாக ஆயிடுது பார்த்தீங்களா? ஒரு சாப்பாடு, ஒரு சமையலில் வந்து வித்தியாசமான பொருட்களை போட்டு அது ஒன்றாக வந்து அது வந்து சுவை கொடுக்கறது, அது வந்து ஒரு பொருளாக மாறிடுது, ஒரு சமையல்
பாத்திரமாக மாறிடுது. அதை வந்து நம்ம சாப்பிட்றோம். நாம் எல்லாம் இங்கே வந்து ஒவ்வொருத்தரும் வித்தியாசமான இருக்கிறோம். யாராவது இங்கே ஒன்றா ஒரே மாதிரி இருக்கிறீங்களா? இங்கே யாராவது ஒரே மாதிரி இருக்கிறீங்களா? கை தூக்கிங்க பார்க்கலாம். இல்லை, ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்கலாம், ஆனால் அதில் கூட வித்தியாசம் இருக்கும். வித்தியாசமாக இருக்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு தூய தந்தையே, நாம் ஒன்றாக இருப்பது போல் அவர்களும் ஒன்றாக இருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும் என்று அவருடைய முதல் வாசத்திலேயே வசனத்திலேயே அவர் மன்றாடுகின்றார் தந்தையை பார்த்து. நாம் எல்லாம் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கின்றோம். இப்போ நான் உங்களிடம் ஒரு கேள்வி கேட்குறேன், உங்கள் இடையிலேயே யார் உப்பு, யார் சீனி, யார் மஞ்சள், யார் அந்த கீரை, யார் வந்து அந்த அது கருவேப்பிள்ளை? உப்பை போட்டோன்னே அந்த உப்பு காணா போயிடுது, ஆனால் அது வந்து சுவைக்குது, மனம் கொடுக்கிறது. நீங்கள் அப்படி உள்ளவர்களா? நான் மற்றவர்களுக்கு கொடுக்கிறேன், ஆனால் நான் வந்து பின்னால் இருக்கிறேன், நான் பின்னணியில் இருக்கிறேன், நான் முன்னுக்கு என்னை காட்டிக்க மாட்டேன், அவசியம் இல்லை. அது வந்து உப்போட தன்மை, ஒரு அளவு சீனியோட தன்மையும். சீனி போட்டால் அது தித்திக்கும். எத்தனை பேர் மற்றவர்களுக்கு அந்த மகிழ்ச்சியும் அந்த இனிப்பான சூழ்நிலையும் நம்ம கொடுக்குறோம் நம்மளுடைய வார்த்தையினால். அது ரெண்டாவது, உப்பு வந்து காணா போயிடும், சீனியும் காணா போயிடும், ஆனால் சீனி வந்து நம்மளுக்கு தித்திக்கும் கொடுக்கும், அந்த இனிப்பான பண்டமாயிரும். உப்பு வந்து அதுக்கு முழுமையாக சுவை கொடுக்கும். ஆனால் மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, மஞ்சள் அதை போட்டோன்னே அது முழுமையாக எல்லாத்தையும் மாற்றிடும், அப்படியே மஞ்சள் ஆயிரும். அது என்ன தெரியுமா, ரெண்டு காரணம், ரெண்டு விஷயம் இருக்குது அதில். ஒன்றாவது வந்து அது ரொம்ப பீத்திக்குது. மஞ்சள் நான் மஞ்சளை எங்கேயும் போட்டு பாருங்க, சட்டையில் போட்ட கூட அது கழுவுறது கஷ்டம், அம்மா வயலில் துவைக்கிறது கஷ்டம். அப்போ மஞ்சள் வந்து ஒரு வகையில் அது பீத்திக்குது. சில பேர் அப்படி தான், என்ன தான் நான் என்ன நான் என்னை பற்றி பையனே பாருங்க, நான் தான் அப்படி. சில பேர் வந்து இந்த மாதிரி வீட்லேயும் அப்படி இருப்பாங்க, வெளியிலையும் அப்படி தான் இருப்பாங்க சில பேர் அப்படி. மஞ்சளுக்கு இன்னொரு தன்மை இருக்குது, அதோட இன்னொரு தன்மை, அது வந்து சக்தி கொடுக்கிறது, அது வந்து குணமாக்குற தன்மை இருக்கிறது. அப்போது மஞ்சள் வந்து ரெண்டு விதமான அது பொருள். சில பேர் அப்படி இப்படியும் இருப்பாங்க, அப்படியும் இருப்பாங்க, அது ஆபத்து. சில சமயத்தில் இப்படி, சில சமயத்தில் அப்படி. ஆனால் ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு தான் நம்ம வந்து யாரை பார்க்க வேண்டியிருக்குது, ஆண்டவரை பார்க்க வேண்டியிருக்கிறது. இயேசுவோடு ஐக்கியமாகிவிட்டோம் என்றால் நிச்சயமாக நான் எப்போ உப்பாக இருக்க வேண்டும், எப்போ இனிப்பாக இருக்க வேண்டும், எப்போ நான் அந்த மஞ்சள் போல் இருக்க வேண்டும், எப்போ கருவேப்பிள்ளையாக இருக்க வேண்டும். கருவேப்பிள்ளை மணக்கிறதுக்காக அதுவும் கொடுக்குறாங்க, கருவேப்பிள்ளையிலையும் அதுலேயும் வந்து அது குணமாக்குற தன்மையும் இருக்கிறது. கீரை வகைகளும் அப்படி தான். அப்போ அன்பார்ந்தவர்களை ஒரு பண்டம், ஒரு பொருள், ஒரு சாப்பாடு பொருள் செய்கிறதுக்கு இதெல்லாம் கலந்தால் அந்த சாப்பாடு சும்மா வெறும் கீரையை வேண்டி சாப்பிட முடியுமா? முடியும். ஆனால் எப்பொழுதும் அதே மாதிரி சாப்பிட முடியுமா? என்ன கீரை தான் எப்படி சாப்பிட முடியும்? வெள்ளரிக்காய் எப்பொழுதும் ஒன்றும் சும்மா சாப்பிட்லாம், ஆனால் எல்லா கீரை வகையிலும் சாப்பிட முடியுமா? அதே போலத்தான் நான் வந்து சும்மா ரசத்தை குடிச்சிக்கிட்டே இருக்க முடியுமா? அது சோத்தில் போட்டு சாப்பிடும்பொழுது எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அப்போது என்ன நான் சொல்ல வருகின்றேன் என்றால், நாம் ஒவ்வொருத்தரும் இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் வித்தியாசமானவர்கள், ஒவ்வொருத்தரும் ஒரு சிறப்பான பாத்திரம் நம்மளுக்கு கடவுள் கொடுக்கப்பட்டிருக்கிறாரு. அந்த பாத்திரத்தை நம் சிறப்பாக கையாள வேண்டும், சிறப்பாக அது செயல்பட வேண்டும். ஸோ அதுதான் வந்து நம்மளுடைய அழைப்பு ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்திருக்கின்றார். ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஆனால் நம்ம வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எவ்வளோ வேற்றுமைகள் இருக்குது. ஒற்றுமை முதலாவது வந்து என்னுடைய சிந்தனையிலையும் என்னுடைய மனதிலையும் இருக்க வேண்டும். இந்த இங்கே ஒற்றுமை இருந்தால், இங்கே ஒற்றுமை இருந்தால் எல்லா உறவுகளும் ஒற்றுமையாக இருக்கும். இங்கே குழப்பமாக இருந்தால், இங்கே குழப்பமாக இருந்தால் எல்லா உறவுகளும் குழப்பமாகிவிடும். இன்னொன்று சொல்ல வரணும், அந்த சாப்பாட்டில் சில்லி பாடி போடுறோம்ல, சில பேர் மிளகா போடுவாங்க, மிளகா போடுவாங்களா இல்லை, அதை விட்ட மறந்துட மாட்டேன். மிளகா போட்டோன்னா எப்படி இருக்கும்? காரம், காரம். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க ஹாட், சில்லி ஹாட். சில பேர் ஹாட்டாக இருக்கிறோம். ஹாட்டில் ரெண்டு மீனிங் இருக்குது. ஹாட்டானா ரொம்ப ஐயோ வெரி நைஸ்லா திஸ் பர்சன், ரொம்ப ஹாட்டாக இருக்கிறாங்கன்னு. இன்னொன்று வந்து முன்கோபம்,
யூ ஹாட் டெம்பர்ட்லா, ஹாட் டெம்பர்ட் அளவுக்கு மிஞ்சி சில பேர் சொல்லுவாங்களே கோவம் ரொம்ப வருதுல அவனுக்கு, இங்கே இங்கே மூக்கு மேலே வந்து வேர்வை வந்துச்சுன்னா ரொம்ப கோவம், ரொம்ப மிளகா சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்க. அவன் மிளகாவை போட்டுக்கிட்டால் கூட அது தக்க அளவு போட்டால் சரியாக இருக்கும். கோபம் சரியாக இருக்கிற இடத்துல அந்த நேரத்தில் எங்கே வேண்டும் கோபத்தை பயன்படுத்தணும். கோபத்தை நம்ம அதிகமாக பயன்படுத்த வேண்டும் பயன்படுத்தினோம் என்றால் அது வந்து விளைவு வேறு மாதிரி ஆயிரும். அப்போது சில்லியும் சரியான முறையில் பாவிக்கணும் அம்மாவா இல்லையா. அளவுக்கு மிஞ்சி போட்டு சாப்பிட்டோம்னா என்ன ஆகிறது, டாய்லெட்டுக்கும் வீட்டுக்கும் வளர்ட்டுக்கும் வீட்டுக்கும் ஓடிக்கிட்டுருப்பீங்க. ஆ அப்போ மிளகா அதுக்கு தக்க இடம் இருக்கிறது அம்மாவா இல்லையா. பாருங்க ஒவ்வொரு பொருளுக்கும் சாப்பாட்டு பொருளுக்கே இன்னும் தன்மை இருக்குதுன்னா இங்க 1000 பேர் உட்கார்ந்துருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்கும், வித்தியாசமா இருப்போமா இல்லையா. உங்களெல்லாம் சமாளிக்கிறது சும்மாவா, நான் சமாளிக்கணுமே பாருங்க. ஸோ இதுதான் இறைவன் நம்மளை அழைக்கின்றார். ஒவ்வொருத்தரும் ஒரே நிலையோடு, ஒரே சிந்தனையோடு, ஒரே பக்குவத்தோடு, ஒரே ஆற்றலோடு இருந்தோம் என்றால் அது எப்படி வரும்? இயேசு நம்மளுடைய வாழ்க்கையில் மையமாக வைத்து கொண்டிருந்தோம் என்றால் நிச்சயமாக இது முடியும். ஏன் ஒவ்வொருத்தரும் வேற நோக்கத்தில் இருக்கிறோம், வேற பார்வையில் இருக்கிறோம், வேற கண்ணோட்டத்தில் இருக்கிறோம், வேற நிலையில் இருக்கிறோம், வேற உணர்வில் இருக்கின்றோம்? ஏனென்றால் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரோடு வேற வேற நிலையில நம்மளுடைய உறவை வைத்திருக்கின்றோம். எல்லாரும் ஒரே நிலவில் இருக்க முடியாது, அது சாத்தியம், அது சாத்தியம் அல்ல. ஆனால் நாம் முயற்சி செய்யலாம் ஆண்டவரோடு நான் நெருங்க வேண்டும், நெருங்க வேண்டும், நெருங்க வேண்டும் என்று அந்த அடிப்படையில் போனோம் என்றால் நம்மளுக்கு புரியும். புரிந்து கொண்டோம் என்றால் அப்பொழுது நம்ம வந்து எப்படி நம்ம வந்து இந்த வித்தியாசமாக இருந்தாலும் நம்ம ஒன்றித்து இருக்க முடியும். எல்லாருமே ஒரே மாதிரி சாப்பிட முடியுமா? கல்யாணம் பண்ண தம்பதி ரெண்டு பேரும் போயிட்டு கடையில் உட்காந்துருக்கிறாங்க. சாப்பிடும் பொழுது மனைவி கணவர் சாப்பிடும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து நான் கிராங் சாப்பிடுவேன். கிராங் தெரியுங்களா? கிராங் தமிழில் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவங்க சொல்கிறாங்க நான் வந்து என்னது ஊடாங், அதாவது இறால். தெனக்கும் தமிழ் பேசவும் இல்லை, இறால் ஊடாங் சாப்பிடுவேன். அப்புறம் இவர் சொல்கிறாரு, ஏய் நான் கிராங் சாப்பிட்றேன், நீயும் தான் கிராங் சாப்பிடணும். ஏன் நீ வந்து இறால் சாப்பிட்ற சொல்ல முடியுமா? சித்தரசா யங்பர் லைன்லா டே சுக்க உடாங் டே சுக்க கிராங் மனசை போலி பக்ச டிய மக்கன் கிராங் சித்தரசா யங்பர் லைனான் இத்து அசிங் அசிங் கித்த மிஸ்தி லக்குக்கன். ஸோ அந்த சுவைக்கிறது வித்தியாசமாக இருக்குது. சில சமயத்தில் வீட்லேயே அம்மா எப்பொழுதுமே சாம்பார் செஞ்சு வச்சுருந்தாங்களா, பிடிக்குமா எல்லாத்துக்கும்? என்னம்மா சமைச்சிங்க? சாம்பார். நாளைக்கு அம்மா என்னம்மா சமைச்சிங்க? சாம்பார். என்னம்மா சமைச்சிங்க? சாம்பார். அம்மா நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க வீட்டில், போய் கடையில் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிடுவோமா இல்லையா? அப்போது வாழ்க்கையில் வித்தியாசமாக இருக்கிறது அதில் அழகு. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தோமா நல்லா இருக்குமா? வித்தியாசமாக நீங்கள் ஒவ்வொருத்தரும் வித்தியாசமாக இருக்கிறீங்க, அதில் அழகு இருக்குது. வித்தியாசமாக சட்டை போட்டிருக்கீங்க, வித்தியமான ஹேர் ஸ்டைலு, வித்தியாசமாக மீசை, சிலருக்கு மீசை இருக்குது, மீசையில் நிறைய மீசை இருக்குது, நிறைய மீசை இருக்குது, முடி இருக்குது, முடி இல்லாமல் இருக்குது. ஆ எல்லாம் அழகு, ரசிக்கணும். முடியலாதையுமே ரசிங்க. அம்மா பாருங்க அப்படி பூ அப்படி வச்சுருக்கிறீங்க, அந்த பூ வச்சுருந்து ரசிக்கணும். ஸோ இந்த ரசனையிலேயே நம்ம வந்து வித்தியாசமாக இருக்கிறதுக்கு ஃபைன். ஆனால் அதே சமயத்தில் ஒன்றே ஒன்றில் நம்ம ஒன்றித்து இருக்கணும். 2 வாசகம், அன்பில நீ நிலைத்தீரு ஆண்டவர் அழைக்கின்றார். 1 வாசகத்தில் 40 நாள் இயேசு தன்னுடைய சீடர்களை தயார் பண்ணார். இந்த 40 நாள் முடிய போகிறது. அடுத்த வாரம் நம்ம வந்து என்ன கொண்டாட போகின்றோம்? பெந்தெகோஸ்ட் திருவிழா அன்று அவர்கள் வித்தியாசமாக இருந்த போதிலும் அவர் இயேசுவில ஆவியானவர்கள் ஒன்றித்து இருந்தார்கள். அப்போ நீங்க ஒன்றித்து இருக்கிறது ஒரே வழி தான், இயேசுவோட வழி. இந்த உலகத்துக்காக அவர் யோவான் 17 அதிகாரத்தில் ஐயா அப்பா இந்த மக்கள் ஒன்றித்து இருக்கணும் என்று அவர் ஜெபித்தார். ஆனால் இன்றைக்கு அவர் இந்த உலகத்தை பார்க்கும் பொழுது ரொம்ப வசனமா இருக்காது அவருடைய ஜெபம், கேட்கவில்லாத போல இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, இந்த பிரிவினைகள் நம்ம வந்து குடும்பத்திலே இருக்குத, குடும்பத்தில் எவ்வளோ வேற்றுமைகள், எவ்வளோ வித்தியாசங்கள், எவ்வளோ கண்ணோட்டங்கள் வேற மாதிரி இருக்கிறது, அதெல்லாம் ஃபைன். ஆனால் அன்பில் நம்ம நிலைத்திருந்தோம் என்றால் ஒவ்வொருத்தரை அனுசரித்து போகிறதுக்கு அவர் அந்த வல்லமையும் அந்த வலிமையும் கொடுப்பார். அன்பார்ந்தவர்களே, இந்த வழிக்கு போவோமே, இந்த வழியில் நம்ம வாழ்க்கையை நடத்துவோமே. பாருங்கள், ஒருத்தர்
ஒருத்தர் நாய், இவர் நாய் வீட்டில் இருக்குது, அவர் இன்னைக்கு வேற சட்டை போட்டு வராரு, அல்லது அந்த அம்மா வேற இன்னைக்கு ட்ரெஸ் போட்டு வராங்க, நாளைக்கு பஞ்சாபி சூட் போட்டு வராங்க, நாளைக்கு சாரி போட்டு வராங்க, நாளைக்கு ஸ்விம்மிங் சூட்டில் வராங்க, ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான வராங்க வீட்டுக்கு. அந்த நாய் பார்த்துட்டு, ஏய் நீ வேற ஆளு போ, கொலைக்குமா கொலைக்குமா, நாய்க்கு வாழ ஆட்டிக்கிட்டு தெரியும் என்னுடைய மாஸ்டர் வராங்கன்னு. அப்ப நாய்க்கு தெரியுது, ஒவ்வொரு தடவையும் வித்தியாசமாக என்னுடைய தலைவர் என்னுடைய மாஸ்டர் வராரு, அவருக்கு நான் வந்து அனுசரிச்சு அவரை வரவிருக்கணும். நாய்க்கு தெரியுது, ஆனா மனுஷனுக்கு தெரிய மாட்டேது. பாத்தீங்களா, கடவுள் பல பல தோற்றத்துல வருகின்றார், பல தோற்றத்துல வருகின்றார் கடவுள். அந்த தோற்றத்துல ஒன்று நீங்கள், நம்ம ஒவ்வொருத்தரும். கடவுள் உங்குள் இருக்கின்றார்னா, கடவுள் எல்லா மதத்திலையும் இருக்கிறார், எல்லா மதத்திலையும் அவர் தோன்றுகின்றார். அதே போல இங்க இருக்கிற ஒவ்வொரு நபர் இடையிலேயே அவர் இருக்கின்றார். அப்போ அவர் இருக்கின்றார்னா, இல்லை ஃபாதர் நான் தெரியலையே அவர் இருக்கிறாரா இல்லையான்னு. சில பேரை பார்த்தா தெரியல ஃபாதர், அவங்க சிரிக்கவே மாட்டாங்களே, எப்படியா கடவுள் அவங்கள்ட்ட இருக்கிறாருன்னு. ஏனென்றால் நாம் கடவுளோடு வாழவில்லை. நான் இறைவனோடு ஊறி வாழ்ந்தோம் என்றால் நம்ம செய்கிறது அனைத்தும் இறைவனுக்கு புகழ்ச்சி ஊட்டும், இறைவனுக்கு மகிழ்ச்சி ஊட்டும். அதனால் அன்பார்ந்தவர்களே, என் பேசுகிற பேச்சு கூட ஒரு சின்ன பிள்ளைகிட்ட பேசும்பொழுது கூட நம்ம பணிவாக பேசலாமே, டேய் வாடா இங்க அவக்கற வாயா இங்க, அதில் இவ்வளோ வித்தியாசம் இருக்குது பார்த்தீங்களா, வாயா இங்க. நான் என் நினைவு கண்டது தெரிஞ்ச வரைக்கும் இந்த பயணங்களையும் யாரையும் வாடா போடான்னு நான் சொல்லவே மாட்டேன், சொன்னதும் இல்லை, ஐயா வாயா அப்படி பேசுவோங்களே, இதில் என்ன பிரச்சனை இல்லை, நாங்களாம் ரொம்ப நெருங்கி வட்டோம், அப்படியே நெருங்கி இருக்கிறோம், அதனால தான் நாங்கள் வாடா போடான்னு பேசிக்குவோம். இந்த ஆண் ஆம்பளம் பெண்ணும் இப்போ பேசிக்கிறதுலாம் வந்து, நோடா காம்டா எஸ்டா, இது டாவா போயிடுச்சு. அப்புறம் அந்த காலத்துலலாம் கணவன் மனைவியை கூப்பிட வந்து, இல்லைடி அது வந்து அன்பு பாசம், இப்போ எல்லாம் மாறிடுதுங்க, பேச்சே சரியாக இருக்கிற மாதிரி எப்படி ஃபாதர் அன்பை பற்றி பேசுறதுன்னு கேட்கலாம் நீங்கள். ஆனால் உண்மை தாங்க, அன்பு இருக்கும் பொழுது எல்லாமே சரியாக இருக்குங்க, சரியான இடத்துல எல்லாம் இருக்கும். அதனால் அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் யோசனை பண்ணுவோம் நம்ம வாழ்க்கையில். பூச்சிக்கு வரோம், பூச்சிலேருந்து வீட்டுக்கு போகிறோம், ஆனால் வந்து நம்மளுடைய பேச்சிலேயே மாற்றம் இல்லையே. சில பேர் கொச்ச வார்த்தைக்கே பாவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, என் காதில் கூட வந்திருக்குது, சில பணிபுரிகிறவங்க கூட அந்த மாதிரி பேச்சுட்டு இருக்காங்க. அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதெல்லாம் கேட்கும் பொழுது. அப்போ நம்ம வாழ்க்கையில் மாற்றமே இல்லையா, எப்போ தான் மாற்றம் வரப்போகுது? அதனால் அன்பார்ந்தவர்களை கொஞ்சம் ஜபிப்போம் ஆழமாக. நம்ம வாழ்க்கையில் ஆழமாக ஜபிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மளுக்கு எல்லா ஞானமும் கொடுப்பார், அந்த ஒளி வரும் நம்மிடம். அப்போ நம்ம பேசும் பொழுது கூட சரியாக பேசுவோம், இந்த பேசில் அன்பு இருந்தால் நம்ம சரியாக பேசணும். அதில் வந்து கட்டாயமாக பேச வேண்டும் என்றால் கட்டாயமாக பேசியே ஆகணும் சில விஷயங்களில், சில காரியங்களில். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு போகாமல் தூங்கிட்டு கிடந்தானா போய் கொஞ்சுவீங்களா, என் மகனே நீ ஸ்கூலுக்கு போகலியா, பரவாயில்ல மகனே நீ தூங்க மகனே அப்படின்னு சொல்லுவீங்களா? அவனை கட்டாயப்படுத்தி தான் அனுப்புவீங்க. அப்போது அன்பில் தானே நீங்கள் செய்கிறீங்க. அன்பார்ந்தவர்களை இதுக்காக நம்ம அன்றாடுவோம். ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவரோடு இன்னும் கடுகளவு, ஒவ்வொரு நாளும் கடுகளவு கூட போய்கிட்டே இருப்போம். நிச்சயமாக அவர் வழிகாட்டி நம்மளுக்கு கொடுப்பார் அவருடைய அந்த ஆற்றலையும் அந்த ஞானத்தையும். அந்த ஆவியானவர் செயல்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். ஆமீன். அதே சமயத்தில் இன்றைக்கு இந்த தொடர்பு, இந்த உலக தொடர்பு நாளா, உலக என்ன சொன்னாங்க, உலக என்ன சொன்னது, உலக தகவல் தொடர்பு நாள். அப்போது தொடர்பு சரியாக இல்லைன்னா கம்யூனிகேஷன் பிரேக் டவுன். தொடர்பு நல்லா இருக்கணும். ஒரு உதாரணம் சொல்லிடுறேன். இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ கணவன் மனைவியா, கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்டா. இப்போது நீங்கள் பேசி இந்த ஆண் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த பெண்ணு அல்லது இந்த பெண்ணு பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது, அந்த ஆண் கண்ணுக்குள் பண்ணு பேசிக்கிட்டு இருக்கிறோம், திடீர்னு அவர் அங்கே பார்க்குறாரு, அங்கே இன்னொரு பெண்ணு போகுது, உடனே கம்யூனிகேஷன் பிரேக் டவுன். ஸோ கண்ணு தான் கண் கம்யூனிகேஷன், கண்ணுலேயே பேசலாம் பார்த்தீங்களா. ஸோ அதுதான் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் பேசுகிற பொழுது. காது கொடுங்கள், கண்ணுக்கு கண்ணையும் பாருங்கள், எல்லாத்துலேயும் சிறப்பாக இருப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமீன்.